அப்படி போடு அருவாள. சம, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவி கலக்கிட்டா. என்னடி இதெல்லாம்? ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது? சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி வச்சு ஏண்டி இப்படி மாப்பிளைய அவமானப்படுத்துற? எங்களை எல்லாம் நம்ப வச்சு இப்படி கழுத்து அறுத்துட்டியடி. வெளியே வா பவி. வெளியே வா பவித்ரா. இதுக்காக தான் வழக்காப்பு வேங்கன்னு அவசரப்பட்டியா? பவி ப்ளீஸ், இது ரொம்ப ஓவர் பவி. ப்ளீஸ் சொன்னா கேளு பவி. உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா அவங்கள கூப்பிடாமலே இருக்க வேண்டியதானே? எதுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற? ஏன் சைக்கோ மாதிரி நடந்துக்கிற? இனியும் இங்க நின்னு என்ன பண்ண போறோம்? வாங்க போலாம். சம்பந்தி, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. பவி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. இவ இப்படி பண்ணுவான்னு தெரியாது மாப்ள. மன்னிச்சு ஏத்துக்கணும். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். சார், எல்லா பொண்ணுங்களும் தான் புருஷன் தனக்கு பிறக்க போற புள்ளைக்குதான் இனிஷியலா இருக்கணும்னு விரும்புவாங்க. இவன் ஏற்கனவே ஒரு புள்ளைக்கு அப்பாவா இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சோ நான் எப்படி வாழ முடியும் அவன் கூட? நீ என்ன சொன்னாலும் இதுக்கு டைவர்ஸ் ஒரு தீர்வா இருக்கா? சின்ன தப்புக்கு தண்டனை, பெரிய தப்பா ஒரு நாள் இருக்க முடியாது. நீ சந்தோஷ் கூட சேர்ந்து வாழலைனாலும் பரவாயில்ல, ஆனா டைவர்ஸ் மட்டும் வேணாம் ப்ளீஸ். சார், என் வாழ்க்கை ஆல்ரெடி ஒண்ணும் இல்லாம போச்சு. பிறக்க போற புள்ளைய வச்சுக்கிட்டு நான் கொஞ்சமாவது சுய மரியாதையோட வாழ விரும்புறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஒரு வகையில அந்த குழந்தையில ஆரம்பிச்சு நீங்க உட்பட எல்லாருமே என் வாழ்க்கை இப்படியாக காரணமா இருந்திருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்களா சார்? உங்களுக்கும் இந்த உண்மை எல்லாம் முன்னாடியே தெரியும்ல. நீங்களும் தெரிஞ்சே என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கல்ல. ஏன் சார், நான் ஒன்னு கேக்குறேன். இதுவே நான் உங்க பொண்ணா இருந்தா நீங்க இப்படிதான் பண்ணிருப்பீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் மட்டும் இல்ல, நீங்க சந்தோஷ் அத்தை எல்லாரும் ஒண்ணுதான். இனி நீங்க யாரும் என் மூஞ்சலே முழிக்க வேண்டாம். அவி, அவி சொல்றத கேடு. அவி, நீ அவி ஒரு நிமிஷம் என்ன பாரு. அவி, அவி அர்ஜுன், நீ இன்னும் இருக்கியா? நீ இன்னும் இருக்கியா? சார், எப்படி சார், எப்படி சார் இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு? பவி, கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பி வைக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறாம நாமளே நினைச்சா கூட சாக முடியாது. இந்த குழந்தை புழைச்சது கூட ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன் மேல உனக்கு கோவம் இருந்துச்சு, ஆனா இவனை பார்த்ததும் அதையெல்லாம் மறந்து இவனை தூக்கணிய எப்படி? அது அவன் மேல உனக்கு இருந்த அன்பா? அர்ஜுன், நீ இங்க எப்படி வாடா?
என்னதான் சந்தோஷ் மேல உனக்கு கோபம் இருந்தாலும் குழந்தைய நீ வெறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் பவி. அவனை நீ தூக்கிட்டேனா உன் மனசு மாறிடுச்சுன்னு அர்த்தம். தூக்கு பவி. தம்பி அர்ஜுன், யாருடா இது? நம்ம வீட்டு வாசல்ல குழந்தைய போட்டிருக்காங்க. மா, இது லட்சுமி ஆட்டி வளர்த்த குழந்தைமா. தண்ணீர்ல விழுந்து சாகல போல. இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு தானே இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பாவ சம்பந்தி, குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. பவி, நீ உடனே குழந்தைய தூக்கிட்டு அவங்க கிட்ட போய் காட்டு. ஆமா பவி, அம்மா சொல்றது சரிதான். நீ உடனே குழந்தைய தூக்கு, நான் போய் பைக்கு திருந்துறேன். உடனே போய் ஆண்டியை பார்த்தலாம். நில்லுங்க, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கும் அந்த வீட்டுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எப்படி இந்த குழந்தை எனக்கு உறவாகும்? ஐயோ அம்மா, இதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சென்டிமெண்ட் காட்டி ஆஃப் பண்ண பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். வந்து ஒழுங்கா இந்த குழந்தை எடுத்துட்டு போங்க. அது என்னவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீ வந்து குழந்தைய தூக்கு. வா பவி. ஐயோ, நான் இப்ப தூக்குனா எல்லாம் ஏன் தலையில வந்து விழும்? அதெல்லாம் தான் அவங்க பிளான். ஏய் பாவம் குழந்தை, எதுவும் புரியாம என்ன தூக்க சொல்லிட்டு இருக்கீங்க? மா, இவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு. நீங்க வந்து குழந்தைய தூக்குங்க. பவி, அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா பவி என்ன முடிவு எடுப்பான்னு தான் தெரியல. இவ்ளோ வருத்தப்படுற நீ அவனை தூக்கிட்டே வந்திருக்கலாம்ல. இல்ல நர்மதா, எனக்கு என்னமோ அவன் அங்க இருக்கிறது தான் சரின்னு படுது. என்ன, கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டானா? அதான் பிரியறோம் நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹரி, நான் கேக்குறேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காத. நீ குழந்தைய மட்டும் நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியல. இன்னும் அந்த குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருக்குல்ல? அது எப்படி பாசம் இல்லாம இருக்கும்? அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்கதான். என்ன, ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல. அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு புள்ளியா அர்ஜுன் இருப்பானதான் அவனை அங்க விட்டுட்டு வந்தேன். பவி அவனை ஏத்துக்கிட்டா இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும். ஹரி, நீ எதிர்பார்த்த மாதிரி பவி அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு மொத்த குடும்பமும் ஒன்னாயிடுவாங்க பாரு. ஹரி, இப்பதான் உன் முகம் தெளிவா இருக்கு. லக்ஷ்மி குடும்பத்து மேல நீ பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பாசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஹரி, கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. இப்ப புறப்பட்டாதான் சரியா இருக்கும். உன் திங்ஸ் எல்லாம் கூட நானே பேக் பண்ணி வச்சிட்டேன். ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோன்னு.
உங்ககிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி சந்தோஷ் மேடம், உங்க மேல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி மௌனமாவே இருந்தீங்கன்னா நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். அதை வச்சுதான் என் தீர்ப்பு இருக்கும். எனக்கும் இவருக்கும் இருந்த கணவன் மனைவிங்கிற உறவு என்னைக்கோ அறிந்து போச்சு. நாளையோட அது சட்டப்படியும் முடிவுக்கு வரும். அவங்க சொன்ன எல்லா குற்றத்தையும் நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷ், ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்க போற. வேண்டாண்டா, என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் பிரிய போறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியலையே. சந்தோஷ், என்ன பேசுறீங்க நீங்க? இன்னும் விசாரணையே முடியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா இருங்க சார். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் தப்ப ஒத்துக்கறேன். எனக்கு தண்டனையா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். மை லார்ட், சந்தோஷ்க்கு இப்பதான் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரே அவர் பண்ண குற்றங்களை ஒத்துக்கிட்டாரு. இனி ஃபர்தர் ஆர்கியூமெண்ட்டுக்கு அவசியமே இல்ல. அதனால என் கட்சிக்காரருக்கு விவாகரத்து வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் மேடம். எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? நான் என்ன சொன்னாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு டயலாக் எல்லாம் சொன்னேன். ஆனா இப்போ டைவர்ஸ் கோக்கேன்னு அசால்ட்டா சொல்ற. சொல்லு, சொன்னியா இல்லையா? உன்கிட்ட சொல்லு, சொன்னியா இல்லையா? நீங்க இந்த பக்கம் வர போறீங்களா இல்லையா? வரலனா அப்புறம் உங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் கிடைக்காத மாதிரி நான் தீர்ப்பு எழுத வேண்டி வரும். அப்பா அதை செய்யுங்க. முதல்ல சாரி மேம், எங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம். என்ன சொல்றீங்க பவித்ரா? அவர் மேல அடுக்கடுக்கா நீங்க குற்றம் சொல்லி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இப்ப என்னடானா வேண்டாங்கறீங்க? எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? எல்லாம் எங்க குழந்தையோட எதிர்காலம் கருதிதான். ஓ, குழந்தை மேல வச்சிருக்கிற அக்கறையில இப்ப இவர் பண்ண தப்ப மண்ணு சேர்த்துக்கிறீங்களா? இல்ல, பொறுக்க போற குழந்தைக்காக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற குழந்தைக்காகவும் தான். குழந்தை இந்த குழந்தைய வச்சுதான் நான் சந்தோஷ தப்பா நினைச்சு டைவர்ஸ் வரைக்கும் வந்தேன். ஆனா இந்த குழந்தை விஷயத்துல நான் நினைச்சது தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமாதான் இந்த குழந்தைய நானே வளர்க்கறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்.
என் வாழ்க்கையவே எனக்கு திருப்பி கொடுத்துட்டடா. உன்னை போய் நான் வெளிநாடு அனுப்ப பார்த்தேன் பாரு, என்னை மன்னிச்சிருடா. சந்தோஷ் மனசு மாறி குழந்தையை ஏத்துக்கிட்டான். இனி குழந்தை லக்ஷ்மி வீட்டுல இருக்கிறதுல எந்த சிக்கலும் வராது. அக்கா யோசிக்காதீங்கக்கா, இந்த மாதிரி யாரும் ஸ்ட்ரைட்டா பேச மாட்டாங்க. அருமையான டீல்க்கா இது, கொஞ்சம் யோசிக்காம சைன் பண்ணிடுங்கக்கா. கொடுங்க சைன் பண்ணிட்டோம். சார், ஆனா ஒரு விஷயம், இப்போ நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறமா பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் டிலே பண்ண கூடாது. ஏன்னா நாங்க எங்களோட தேவைக்காக தான் வீட்டை விக்கிறோம் இல்லக்கா. மேடம், நான் ஆளுதான் முன்ன இருப்பேன். என் வாக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும். சொன்னா சொன்ன தேதிப்படியே அவங்களுக்கு பணம் கொடுப்பேன். நீங்க சைன் பண்ணுங்க மேடம். அப்புறம் என்னக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க சைன் பண்ணுங்க. கடவுள் சோதிப்பான், கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இதுவும் அப்படிதாமா. உங்க அன்போட வலிமை எனக்கு புரியல. விலகி நின்னு பார்க்கும் போதுதான் உங்க உயரம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சது. இப்பதான் அத்த தெரியுது கோவம் எவ்வளவு தப்பானதுன்னு. ஒரு நிமிஷம் கோவம் நம்ம என்டயர் லைஃபையே ஒன்னும் இல்லாம ஆக்கிடுது. ஒரு மருமகளா நான் உங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறது உங்க பொறுமைதான் அத்தை.
ஐயோ, இவ எப்படி திரும்பவும் இங்க வந்தா? இந்த குடும்பத்தோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு அன்னைக்கு வளகாப்புல சொன்னா, இப்ப என்னடானா முடிவு தொடக்கம்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா? ஆஹா, இவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள நம்ம கையெழுத்து வாங்கிடணும். பாத்தீங்களாக்கா, நீங்க வீட்டை விக்கிறதுக்காக கையெழுத்து போட போனீங்க. அதிசயம் மேல அதிசயமா நடக்குது. அதோட இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய நல்லது நடக்கும்க்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடு. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருந்த பேசும்போது அவன் பேச்சுல அவ்வளவு கோபம் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு அவன் எவ்வளவோ செஞ்சிருக்கான், எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். அப்பெல்லாம் நாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவனை மதிக்காம அவமானப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு நாம மொத்தமா அவனை கூப்பிடுறோம். ஆனா அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போறான். என்ன மன்னிச்சிடு லட்சுமி, எங்க எல்லாரோட தேவையையும் நீ சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிருக்க. உனக்குன்னு நீ எதையும் ஆசைப்பட்டதில்லை. அறிவும் வாழ்க்கையில் இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நாங்க எல்லாரும் நம்பணும். ஆனா அதுவும் நடக்காம போயிடுச்சு. அவன் வெளிநாடு போய் செட்டில் ஆக போறானா? அவன் இங்கிருந்தாலாவது அடிக்கடி போய் அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணலாம். ஆனா இனிமே எப்படின்னு தான் தெரியல. தாத்தா, இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்க எப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு நினைச்ச இந்த குழந்தை இத பாருங்க, உயிரோட இருக்கான். இவர் என்ன, ஆஃப்டர் ஆல் வெளியூர் போறேன்னு சொல்லியிருக்காரு, அதானே? இது எதையும் நம்ம முடிவு பண்ணல தாத்தா, நமக்கு மேல ஒருத்தன் தான் முடிவு பண்றான். பனித்துளியை விட பரிசுத்தமானவங்க என் அத்தை. கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க. அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்காம வேற யாருக்கு நடக்கும்? சந்தோஷ், வா, நம்ம இப்பவே போலாம். நம்ம போய் அவரை கூட்டிட்டு வந்துடலாம். வேண்டாம் பவி. எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அவருக்கு நீங்க கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். பிரிவுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை ஏத்துக்கிறது தான் நான் அவருக்கு கொடுக்கிற மரியாதை. தயவு செஞ்சு இதை விட்டுடு. அதுக்காக இப்படியா கோயில்ல கல்யாணம் சொல்லிட்டு எந்த கோயிலும் சொல்லாம போனா நான் எங்கன்னு தேடுறதுங்க? ஓஹோ, அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த பொண்ண மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரின் போற பிளான்ல இருக்காரு போலயே. உடனடியே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. எங்க என்னையும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப்காக கூப்பிட்டாங்க. என்கிட்டயும் மேரேஜ் எங்கன்னு சொல்லல. அது சரி, உங்களையும் வர சொல்லி ஏமாத்திட்டாரா? ஆமா, நம்ப வச்சு கடைசி நிமிஷத்துல எல்லாரையுமே ஏமாத்திட்டாரு. ஒன்னு பண்ணுவோமா, உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் என் நம்பர் கொடுக்கறேன். உங்களுக்கு இடம் தெரிஞ்சா நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, எனக்கு இடம் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ சரிங்க. இது என் விசிட்டிங் கார்டு, இந்த நம்பர் கால் பண்ணுங்க, உங்க நம்பர் எனக்கு சொல்லுங்க. முறப்படி எல்லாம் சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சு பிளான் பண்ணா இடம் ஏரியா எல்லாம் தெரிய போகுது. இவங்க யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது பக்கத்துல இருக்கிற கோவிலையோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ தான் இருக்கும். ஆனா என்ன, வெறும் ரெண்டு பேர் தான் இப்ப இருக்கும். ஏரியா ஃபுல்லா கவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன், நாங்களா இல்லையா? பவி, லட்சுமியும் ஹரிசாரும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? பாரு பவி, ஹரிக்கு ஜோடி லட்சுமி தான், வேற யாராவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க நாங்க விட்டுருவோமா? உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும்
நாங்க எப்படி ஹரிசார கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஹரிசார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் தப்பான முடிவு எடுத்திருக்காரு. அத அவருக்கு நாங்க சொல்றத விட அபார்ட்மெண்ட் நெய்பர்ஸா நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீ கவலைப்படாத பவி, இது உங்க ஃபேமிலி பிரச்சனை இல்ல, இந்த அபார்ட்மெண்டோட பிரச்சனை. ஆமா, ஹரி சார் எங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு வெல்விஷரா இருந்திருக்காரு. லக்ஷ்மி மேடமும் அப்படிதான், வெளியில தெரியாம நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இப்படி எங்களுக்கு நல்லது பண்ணவங்களுக்கு எங்க நன்றி கடனை காட்டுறதுக்கு இதோட வேற நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? எதுக்கு சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு? ஹரி சார் எங்க இருந்தாலும் வாங்க, சீக்கிரம் போய் அபார்ட்மெண்ட் கூட்டி வரலாம், வாங்க போலாம். மேடி, நமக்கு யார் இருக்கா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் தேட முடியும்னு கேட்டல்ல. இப்ப பாத்தியா, இந்த அபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாங்க எல்லாரும் போலாம். ஹாய் பவித்ரா. ஏற்கனவே நாங்க வடபழனியில ஆரம்பிச்சு வலசரவாக்கம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிட்டோம். ஹரிங்கிற பேர்ல எந்த ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுமே இல்ல. எப்படியும் சவுத் சைட்ல இருக்கிற ஏதோ ஒரு கோவில்ல தான் பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிட்டியில எந்த கோவில்ல மேரேஜ் நடந்தாலும் அத கண்டுபிடிச்சு நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லா கோவிலையும் நமக்கு ஆள் இருக்கு. ஹரிசர் லட்சுமி மாடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ யாரும் வந்து கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு தான் வேணும்னே சீக்ரெட்டா வச்சிருக்காரு. இந்த மேரேஜ் அவங்க ஃபாரின் போகிறதுக்காக தான் பண்றாங்க. கோவில் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணா அதுதான் லீகலா செல்லும். போட்டோகிராஃபர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர் நினைச்ச மாதிரி நம்ம எல்லாரும் மாறிட்டோம். அவர் நமக்காக இந்த தியாகத்தை பண்ணணும்னு சொல்லிதான் அந்த மேரேஜ்க்கு ஒத்துட்டு இருப்பாரு. இத பாருங்க அத்த, நாங்க தப்பு பண்ணும் போது எங்களை சுட்டி காட்டி எங்களை சேர்த்து வச்சிங்கல்ல, அப்ப இப்போ நாங்க பண்றதும் சரிதானே? அத்த, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு வயசுக்கு மேல எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை எதுவும் இல்ல பவி. பிள்ளைங்க நீங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இப்ப குட்டி, நீ, உனக்கு பிறக்க போற குழந்தை, நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்காக ஏன் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். வேண்டாம் அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி தானே நாங்களும் நினைப்போம். நீங்க என்னடானா குடும்பத்துக்குன்றீங்க, அப்ப நாங்க பண்ணா வெட்டி வேலையா என்ன? சாரி அத்த, உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்களோ நானோ யார் சொன்னாலுமே உங்க ரசிகர்கள் கேக்குற மாதிரி இல்ல. நீங்க சைலண்டா வீட்லயே இருங்க. ஹரி சார உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது எங்களோட வேலை. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணி என்ன சொல்றீங்கறத பாப்போம், அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். காணல் நீரத்தொருத்தன 25 வருஷமா லட்சுமியை பார்த்துக்கிட்டே வெறும் நம்பிக்கையுடைய காலத்தை ஓட்டிட்டேன். இப்ப அதே லட்சுமிக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். சரியோ தப்போ, நான் நினைச்சது போல அங்க லட்சுமி குடும்பம் ஒன்னாயிட்டாங்க. இதுக்கும் மேல அவங்க கூட போய் இருக்கிறது சரி வராதுமா. அதுவும் இல்லாம நர்மதாவுக்கு நான் கொடுத்த வாக்க மீறக்கூடாது. அப்படி மீறினா சரி கிடையாது. கண்டிப்பா நான் செய்யற இந்த காரியத்தை நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும்.
ஆனா நான் மனசறிஞ்சு எந்த தப்பு செய்யலன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மன்னிச்சிருமா? நதி போற பக்கம் மிதக்கிற காஞ்ச சருகை அடிச்சுமா என் வாழ்க்கை? இந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருப்பேன் கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். ஆனா எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட இப்ப இருக்கேன். நீ என் கூடவே இருமா. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. ஹரி, ஹரி, சாரி நர்மதா, எனக்கு திடீர்னு லட்சுமி மாதிரி தெரிஞ்சது, அதான் தப்பா எடுத்துக்காத. ஹரி, உனக்கு அந்த லட்சுமி மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்னோட இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். பட் நீ அத மறந்துட்டு என்னோட ஹாப்பியா இந்த மேரேஜ் லைஃப லீட் பண்ணுவேன் நம்புறேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைய தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிடாத பிளீஸ். நமக்கு பிடிச்சவங்களை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா அது நம்ம லைஃப ஸ்பாயில் பண்ணும்னா நம்ம மறந்துதான் ஆகணும். பிளீஸ் ட்ரை டு எரேஸ் அவர் மெமரிஸ். ஹரி, இந்த சாரி மட்டும் இல்லாம வேற எந்தெந்த சாரீஸ் எனக்கு சூட் ஆகும்னு கொஞ்சம் செலக்ட் பண்ண. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஹரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. உன் மனசுல லக்ஷ்மி இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ லக்ஷ்மிய முழுசா மறக்கணும், மறந்தே ஆகணும். ஹரி சார் மாதிரி இருக்கு. ஹரி சாரா? சார், ஒரு நிமிஷம் சார். நீங்க செஃப் ஹரி சார் தானே? நான் சமையல் நல்லா பண்றேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சார் தாண்டி காரணம். அப்படியா? இவரு ப்ரோக்ராம் பார்த்தாலே போதும், சமையல் தெரியாதவங்க கூட சூப்பரா சமைப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையா சொல்லி கொடுப்பாரு. ஹலோ சார். எங்க சார், இப்பலாம் உங்களை டிவில பார்க்கவே முடியல. கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. சார், எங்க அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை மீட் பண்ணனு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஷூர். தேங்க் யூ சார். சார், நானும் ஒரு செல்ஃபி. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தெரிஞ்சுக்கோ சரியா? அப்பதான் இந்த ரெக்கவரி கேங் கிட்ட இருந்து எப்படியாவது உங்களை காப்பாத்த முடியும். ஓகே. அந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கையில வந்துடும். நம்ம ஆளுங்களை வச்சு ஒரு ஈ எறும்பு கூட உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். என் கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் ஏடிஎம் பின் நம்பர் 1828 தானே? ஆமா. ஏன் கேக்குற? உன் கார்டு என் கிட்ட தானே இருக்கு. நம்ம பசங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான். ஓகே ஓகே, எடுத்துக்கோ. நோ இஷ்யூஸ். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கரெக்டா முடிச்சிடு. ஓகேவா? நான் போயிட்டு போன் பண்றேன்க்கா.